ஜெய் பீம் திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கும் பாராட்டு விழா நடத்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை முடிவு எடுத்திருப்பதாக அறிகிறேன். உண்மையான சம்பவத்தை சுமார் 28 ஆண்டுகள் கழித்து திரைப்படமாக வெளியிட்டதாக அதன் தயாரிப்பாளர்கள் பெருமைப்படுகிறார்கள். உண்மையை உண்மையாகவே சித்தரித்து அவர்கள் அந்த திரைப்படத்தை வெளியிடவில்லை. உண்மையை திரித்து வெளியிட்டு ஒரு பெரிய சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற வேலையை அந்த படத்துறையினர் செய்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் முதனை என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஆசா கண்ணு என்பவரை ஒரு சந்தேக வழக்கில் கம்மாவரம் போலீஸ் ஸ்டேஷனிலே பிடித்து வந்து அடித்து சித்திரவதை செய்து அவர் மரணமடைந்திருக்கிறார். அப்படி மறைந்த ராசாக்கண்ணு குறவர் வகுப்பைச் சேர்ந்தவர். அவரை இருளர் என்று பொய்யாக புனிந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கம்மாபுரத்திலே இந்த அட்டூழியத்தை செய்த காவல் நிலைய ஆய்வாளர் அந்தோணிசாமியை குருமூர்த்தி என்று பெயர் சொல்லி மாற்றியிருக்கிறார்கள். அந்த குருமூர்த்தியை குரு குரு என்று அழைப்பதன் மூலம் வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்து காலம் சென்ற குரு என்ற குருநாதனை நினைவுபடுத்துவது போல நினைவுபடுத்தி அவரை கொடுஞ்செயல் புரிந்தவராக சித்தரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய 6 சாதிகளில் அதிக பெரும்பான்மை உள்ள மக்களை கொண்ட சாதியாக எங்கள் வன்னிய சாதி விளங்குகிறது. அந்த வன்னியர் சாதியினுடைய சங்கமாக மக்கள் காவலர் டாக்டர் ஐயாவின் தலைமையிலே வன்னியர் சங்கம் என்று அழைக்கப்பட்டு அதனுடைய அடையாள சின்னமாக அக்னி கலசம் கொடியாக எல்லா கிராமங்களிலும் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தோணிசாமியினுடைய வீட்டிலே அக்னி கலசம் பொறித்த காலண்டரை வைத்து அந்தோணிசாமியின் வீட்டிலே அந்த காலண்டர் மாட்டப்பட்டிருப்பதாக காட்டுகிறார்கள். இப்படி அக்னி கலசத்தை அடையாளமாக கொண்ட அந்த காலண்டரை மாற்றி அந்தோணிசாமியை குரு என்று பெயரிட்டு அழைப்பது எங்கள் வன்னிய சமுதாயத்தை இழிவுபடுத்துவது போல இருக்கிறது. நடந்த உண்மை சம்பவம் என்னவென்றால், கம்மாபுரத்திலே வேலைக்கு போன இடத்திலே ஒரு திருட்டு பழியை அந்த ராஜா கண்ணு மீது சுமத்தி அவரை
கம்மாபுரம் காவல் நிலையத்திலே கொடுமைப்படுத்தினார் கொடுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் இறந்து போன ராஜா கண்ணுவினுடைய கண்ணுடைய சாவுக்கு நியாயம் கோட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அங்கு இருக்கின்ற கட்சிகளெல்லாம் போராடின. அதன் பிறகு காவல் நிலையத்தில் நடந்தது கொலைதான் என்பது நிரூபிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை அங்கே ஆய்வாளராக இருந்தவருடைய பெயரை குரு என்று மாற்றி அவர் வீட்டிலே அக்னி கலசம் பொருந்திய காலண்டர் இருப்பது போல காட்டியிருப்பது வன்னியர்கள்தான் இந்த கொடூர சிந்தனையை செயலில் ஈடுபட்டார்கள் என்பது போல காட்டப்பட்டிருக்கிறது. இது மிகவும் தவறானது. ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர் தன்னுடைய திரைப்படத்திலே ரசிகர்களை திருப்திப்படுத்த எப்படி வேண்டுமானாலும் காட்சிகளை அமைக்கலாம் என்பது உண்மை. அது அவர்களுக்கு இருக்கிற உரிமை என்பதும் உண்மை. ஆனால் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்துவது போல ஒரு காட்சியை அமைத்தால் அது பெரும் தவறு. இந்த பட தயாரிப்பாளரை விட மிக திறமையான எழுத்தாளர்கள் பலர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பலர் திரைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த தருணத்திலும் இப்படி பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்துகின்ற திரைப்படங்களை தயாரித்ததில்லை. புரட்சிகரமான படங்களை கதை வசனம் எழுதி தயாரித்து எழுதிவிட்டவர் பேரறிஞர் அண்ணா. இரத்த கண்ணீர் போன்ற அற்புதமான படைப்புகளை உருவாக்கி தந்தவர் நடிகவேல் எம் ஆர் ராதா. கலைஞர் கருணாநிதி அவர்களே மிகப்பெரிய பகுத்தறிவு கருத்துக்களை தன் திரைப்படங்களிலே எடுத்து வைத்தார். இவர்கள் யாரும் எந்த ஒரு சாதியையும் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு வன்னிய சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த அக்னி கலசத்தையும் குருமூர்த்தி என்ற பெயரையும் சூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையிலே இருக்கின்ற பலரும் வெளியிடுகின்ற கருத்து இதை தயாரித்து கதாநாயகனாக நடித்த நபர் இதே போன்று
சாதிய வன்மத்தோடு என்று குற்றச்சாட்டி நெய்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து தமிழ் பேரவை நடத்துகிற நீங்கள் ஒரு மனிதனை இழிவுபடுத்துகிற வகையில் யாரேனும் ஒரு தவறை செய்தால் மானதாக கருதுவீர்கள். ஆனால் இந்த படத்தினுடைய கதாநாயகர் தயாரிப்பாளர் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் மிகவும் அகம்பாவத்தோடு இதற்கான காரணங்களை விளக்கி வருவதும் தமிழ் மக்களின் எதிர்ப்பினை பொருட்படுத்தாது போல அலட்சியம் காட்டுவதும் கண்டனத்திற்குரியது. ஒரு வார காலத்திற்குள் இந்த பட நிறுவனம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரியும் நஷ்ட ஈடாக 5 கோடி ரூபாய் வேண்டுமென்றும் நஷ்ட ஈடு வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ளோம். நிலைமை இப்படி இருக்க வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது தேவையற்றது. அடுத்த பாரா. கலாச்சார சீரழிவுகள் இல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தை திரைப்படங்களை நாடகங்களை உருவாக்குவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல ஜாதிய வன்மத்துடன் கூடிய ஜாதி வெறுப்பினை உருவாக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது தேவையில்லாதது. இது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பது போன்ற செயல் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?